ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் லைனப். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 1000 கேப்சா டைப் பண்ணிங்கன்னா 480 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு சைட்டை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். கேப்சான்னா பொதுவாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். கேப்சா என்ட்ரின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இமேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி லெட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, UNSINMP இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதான் வந்து கேப்சான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கேப்சா மாதிரி 1000 கேப்சா வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்து 480 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இல்லையாங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கான சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டை வந்து நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா digital1india.com. இது வந்து digrms.com அப்படிங்கிற இன்னொரு டொமைன்லேயே வந்து இந்த வெப்சைட் வந்து இதுப்பாகுது. உள்ளே வந்தீங்கன்னா digital1india.com வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகுங்கிற ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும். புதுசாக வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் வரீங்க அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் ஆக கொடுத்துட்டு உங்களோட ஃபுல் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர், நீங்கள் கரண்ட்லி யூஸ் பண்ணிருக்க மொபைல் நம்பரு, இந்தியாவில் நீங்கள் எந்த சிட்டி கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் டேரெக்டாக வந்து நான் வந்து இமெயிலுக்கு டேரெக்டாக லாகின் பண்ணுறேன். என்னோடய யூஸ் பண்ண இமெயில் ஐடி வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். குட் பிஸ்னஸ் டிஓபி அத்திரட் ஜிமெயிலாக்கும். இதுதான் என்னோட மெயில் ஐடி. போட்டேன், பாஸ்வேர்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் போட்டு நான் லாகின் பண்ணி உள்ள வந்துட்டேன். லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஹோமு, ஸ்டார்ட் ஒர்க்கு, ரிப்போர்ட்ஸு, கெட் பேமெண்ட்டு, மை ப்ரொஃபைல், அப்புறம் ஹெல்ப்பு, அப்புறம் லாக் அவுட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மை பேலன்ஸ்னு போட்டு 10 ரூபா இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து 10 ரூபா ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் 10 ரூபா இருக்குது. நீங்கள் எடுத்தோடய கேப்சன் ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் ஆக்டிவேட்டடு, இப்போ வந்து ஃப்ரீ பிளானில் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம், ஒர்க் வந்து ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ளீஸ் வெயிட்னு இருக்குது பார்த்திங்களா, அப்படின்னா வந்து இமேஜ் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகி வந்தோடனே இமேஜ் வந்து வரும் பாருங்கள். நம்பர் தான் வந்திருக்கு. இப்போ வந்து நம்பர் அடிக்கணும் நம்ம 8930244304411. அதான் வந்திருக்கு. அதை வந்துட்டோடனே நம்ம அடிச்சுட்டு சேவ் கொடுத்துடணும். கொடுத்தோடனே நமக்கு வந்து அடுத்த ஒரு இமேஜ் வரும். அதான் அது வந்து 0 செகண்ட் வர வரைக்கும், ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஏர்னிங்ஸில் இருக்கனால நமக்கு வந்து 0 வந்து வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுவாக வந்து சேவ் ஆகிக்கும். இப்போ வந்து ஃப்ரீ பிளானில் பார்த்து பார்த்திங்கன்னா 1000 கேப்சா இது பண்ணோம்னா வந்துட்டு 40 ரூபா வரும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வரும்னு சொல்கிறாங்க ப்ரீமியம் பிளான் எடுத்தோம்னா. இன்கேஸ் வந்து நம்ம 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ கேப்சா நம்மளால், இன்கேஸ் வந்து 1 ஹவரில் வந்து நீங்கள் 1000 கேப்சா டைப் பண்ணிங்கன்னா 450 ரூபா வரும். அதாவது 1 ஹவருக்கே பார்த்திங்கன்னா 450 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக டைப் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 500 கேப்சா டைப் பண்ணிங்கன்னா 240 ரூபா ஆச்சு. அதே பார்த்திங்கன்னா மந்த்லி பார்த்திங்கன்னா 4800 ரூபா ஆயிடுச்சு. நீங்கள் ஒன் டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 5000 கேப்சா டைப் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோன்னு பாருங்கள். உங்களோட ஏர்னிங்ஸு டெய்லி வந்து 2400 ரூபா சம்பாதிக்க முடியும், மந்த்லி வந்து 48000 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பார்த்திங்கன்னா சேவ் கொடுக்கலாம். சேவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஒரு இமேஜ் வரப்போகுது. நம்ம ஹோமில் போய்ட்டு ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு நம்ம வந்து டைப் பண்ணோட, இப்போ நம்ம டைப் பண்ண இல்லைங்களா, அதை வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். அதில் பெண்டிங் ரிவ்யூ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் இப்போ நம்ம டைப் பண்ணால் ஒன்று டைப் பண்ணால் அதில் பெண்டிங் ரிவ்யூ ஒன்று இருக்குது. இதே வந்து நம்ம பெண்டிங் ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் ரைட்டாக இருந்தால் ரைட்டுன்னு போட்டு இங்கே ஒன்று வரும், தப்பாக பண்ணியிருந்தால் ஒன்றுன்னு போட்டு இங்கே வந்துடும். நம்ம வந்து ரைட்டாக பண்ணியிருக்கோம், அதனால் வந்து அது வந்து ரைட்டில் தான் இருக்குது.
என்ன போட்டிருக்காங்கன்னா விவில் ரிவ்யூவர் ஒர்க்குன்னு போட்டிருக்காங்க. அது இன்னும் ரிவ்யூவில் தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 hour வரைக்கும் ஆகும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து ரிவ்யூ ஆயிரும், ஒரு சில டைமுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். யூசர்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம அமௌண்ட்டு சேர்த்து வச்சதை வந்து எடுக்கணும்னா கெட் பேமெண்ட்டில் போய்ட்டு விட்ரா பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு 500 இருக்கணும்னு போட்டிருக்காங்க. 500 இருந்ததுன்னா நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் போட்டிருக்காங்க. நார்மலாக நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோம்னா 7 to 10 ஒர்க்கிங் டேஸில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும். இதில் வந்து மினிமம் 350 இருந்தாலே வந்து நம்ம எடுத்துக்கலாம். 500 அதை வச்சு 500 இருக்கணும், நம்ம 300 நம்ம அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி எந்த டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.